ஏறக்குறைய அது இந்தியா கூட்டணியினுடைய மகளிர் மாநாடு தான். இந்தியா முழுவதும் இருந்து மகளிர் தலைவர்கள் வந்திருந்தார்கள். முத்தாய்ப்பு வைத்ததை போல அன்னை சோனியா காந்தி அவர்கள் அற்புதமான உரையாற்றினார். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உரை மெருகூட்டியது. இந்தியா முழுமைக்குமான செய்தி அது. பெண்களுடைய உரிமைகளை பற்றி ராஜீவ்காந்தி கொடுத்த 33% இடஒதுக்கீடு தான் பெண்களுக்கு சரியாக சென்றடைந்தது. மோடி சொல்லியிருக்கிற இடஒதுக்கீடு என்பது 2032 கிடைக்கும் என்கிறார்கள். 2032 ஒரு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு இப்பொழுது தீர்மானம் போட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ராஜீவ்காந்தி கொடுத்த இடஒதுக்கீடு உடனடியாக பெண்களுக்கு கிடைத்தது. மோடி செய்வது ஒரு ஏமாற்று வேலை என்பதை அந்த மாநாட்டின் மூலமாக தெரிவித்தார். அடுத்த கட்டமாக கூட்டம் நடைபெறும். முதலமைச்சர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார். பிரச்சார வேலைகளுக்கு குறிப்பாக பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி வர்றதுக்கு அதுக்கான ஆலோசனைகள் நேற்றைய கூட்டத்திலேயே செய்தியாளர்கள் கேட்டதற்கு நீங்கள் அழைக்கிற பொழுதெல்லாம் நான் இங்கே பரப்புரை செய்ய வருகிறேன் என்று தான் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி சொன்னார். விரைவில் அவரை அழைக்க இருக்கிறோம், அவர் வருவார். எலெக்ஷன் வியூகங்கள் தேர்தலே ஒரு வியூகம் தானே, தினம் தினம் வியூகம் தான், இதுவே ஒரு வியூகம் தான், இந்த கூட்டமே ஒரு வியூகம் தான். மகளிர் மாநாடு என்கிற பெயரில் ஒரு வியூகம் அமைத்திருக்கிறோம். பெண்களை ஒன்று திரட்டி இருக்கிறோம். சென்ற மாதம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவது சம்பந்தமான ஒரு கருத்தரங்கை நடத்தினோம். இப்படி ஒவ்வொன்றாக ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான நிகழ்வுகள் தான். வரும்போது காங்கிரஸ் கட்சி தான் கொஞ்சம் நிலையை பண்ணுவாங்க, அதே மாதிரி வேட்பாளர் அறிவிக்கிறதுலையும் தாமதப்படுத்துறது காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கும். இந்த முறை வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே முதலமைச்சர் வந்து பல கட்சி தலைவர்கள் பேசிட்டு வர்றாரு. காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடங்கிட்டீங்களா? விரைவில் வேட்பாளர் பட்டியலையோ தொகுதியை எதிர் செய்வதிலையோ முனைப்பு காட்டுவதற்கு என்ன மாதிரியான ஒரு முயற்சி? இன்னும் தேர்தலே அறிவிக்கல, அதுக்குள்ளார வேட்பாளர் அறிவிச்சிக்கல. எப்பவுமே தாமதப்பட முடியாது, அது தாமதம் அல்ல. தேர்தல் அறிவிப்பு வந்தாலும் கடைசி கட்ட வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியலாக இருக்கிறது. அதனால என்ன, அதுவும் ஒரு திரில் தானே நீங்கள் கேட்குறீங்கல்ல? கடைசியாக அறிவிக்கிறீங்க, கடைசியாக அறிவிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க, அதுவும் ஒரு திரில் தானே. அதே நேரத்தில் எல்லாரும் ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு ஒரு அட்வைஸையும் மேடம் பண்ணியிருக்காங்க. கட்சியில் இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து பணியாற்றுறாங்க. இந்த கோஷ்டி பூசல கலையிலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நீங்கள் என்ன மாதிரியானவர்? கோஷ்டி பூசலில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இன்று ஒன்று பேசுகிறவர்கள் நாளை மாற்றி இன்னொன்று பேசுவார்கள். அதற்கு பெயரெல்லாம் கோஷ்டி கிடையாது, அது கோஷ்டி பூசலும் அல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு அது புதிதும் அல்ல. இதை பார்த்து தலைமை வந்து எந்த விதமான முடிவிற்கும் வரமாட்டார். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து வர்றதா ஈவி கே சிலவங்கெல்லாம் நேற்று எதுனா மேட்டர் பேசியிருக்காங்க, அதை பற்றி தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றதா பிஜேபியே சொல்கிறதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு எந்த அரசியல் கட்சியும் சொல்கிறதில்லை. ஒரு சில நண்பர்கள் அப்படி சொல்லி வருகிறார்கள், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. தமிழகத்தில் போய் பிஜேபி எப்படி வளரும்? அது இங்கே வந்து முளைவிடுவதற்கு கூட அதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியெல்லாம் சொல்கிறது விசித்திரமான ஒன்றாக எனக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன், அதுதான் எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. இருக்கட்டும், மூத்த தலைவரோ இளைய தலைவரோ குழந்தை தலைவரோ யாராக இருந்தாலும் அப்படி சொல்வது விசித்திரமாக. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.